எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ருசியோ ருசி. இன்றைக்கி நம்ம ருசியோ ருசி சேனலில் பார்க்க போகிறது, நம்மளில் நிறைய பேர் காகத்திற்கு உணவு வைப்பது அப்படிங்கிறது தினசரி வழக்கமாக வச்சுருப்போம். அப்படி இருக்கக்கூடியவர்கள் உணவை வைக்கும் பொழுது எந்த மாதிரியான விஷயங்களை கண்டிப்பாக கடைப்பிடிக்கணும், அதே மாதிரி உணவு வைப்பதால் கிடைக்கிற நன்மைகள், கடைசியாக பார்த்தீங்க அப்படின்னாக்கா நம்ம காகத்திற்கு உணவு வைக்கும் பொழுது எந்த மாதிரியான தவறுகளை கட்டாயமாக தவிர்க்கணும் அப்படிங்கிறது தான் நம்ம இன்றைக்கி இந்த பதிவில் பார்க்க போகிறோம். எதனால் நான் இந்த பதிவை குறிப்பிட்டு கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, காகத்திற்கு உணவு வைக்கும் பொழுது நம்ம ஏதாவது தவறுகள் செய்தோம் அப்படின்னாக்க அதனால் ஏற்படக்கூடிய பாதகங்கள் ரொம்ப அதிகம். அதனால தான் இப்போ இந்த பதிவின் மூலயமா நீங்கள் காகத்திற்கு தினமுமே உணவு வச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த தவறுகளை கட்டாயமாக தவிர்த்துக்கோங்க. கூடுதலாக இது வரைக்கும் காகத்திற்கு உணவே வைக்கலை அப்படின்னு சொல்லப்படக்கூடியவர்கள் கூட இந்த பதிவை கேட்டதுக்கப்புறமா தினமுமே உணவு வைக்கிறத ஒரு பழக்கமாக ஏற்படுத்திக்கோங்க. ஏன்னா அத்தனை பெரிய நன்மைகளை தரக்கூடியது தான் இந்த காகத்திற்கு உணவு வைப்பது அப்படிங்கிறது. இப்போ நம்ம இந்த காகத்திற்கு உணவு வைப்பதால் கிடைக்கிற நன்மைகள் என்ன அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கலாம். பொதுவாக இந்த காகம் அப்படின்னு சொல்லும் பொழுதே அந்த காகத்துக்கிட்ட நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய நிறைய முக்கியமான விஷயங்கள் இருக்குது. என்னெல்லாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த காகம் அப்படிங்கிறது அதிகாலை நேரங்கள்லேயே சீக்கிரமாக எழக்கூடிய ஒரு பறவை. இப்படி அதிகாலை நேரத்தில் சீக்கிரமாக எந்திரிச்சாலுமே உணவு தனக்கு கிடைச்சிது அப்படின்னு சொன்னாக்க தானே தனித்து உண்ணாமல் அனைவரையுமே கரைந்து வரவேற்று அனைவரோடும் கூட்டமாக சேர்ந்து சாப்பிடக்கூடிய ஒரு பறவை இது. அதே மாதிரி ஏதாவது ஒரு காகத்துக்கு ஏதாவது ஒரு விதத்தில் பிரச்சனை இல்லை எங்கேயாவது போய் சிக்கிக்கிச்சு அப்படின்னு சொன்னால் உடனே அனைத்து காகங்களுமே கரைந்து எல்லா காகங்களும் ஒன்று கூடி அந்த பிரச்சனையிலிருந்து அந்த காகத்தை மீட்டெடுக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு காகம் எதிர்பாராத விதமாக இறந்துருச்சு அப்படின்னு சொன்னாக்க அனைத்து காகங்களுமே ஒன்று கூடி கரைய ஆரம்பிக்கும். இப்படி இந்த காகங்கள் ஒன்று கூடி கரைவது அப்படிங்கிறது இறந்த அந்த காகத்திற்கு அஞ்சலி செலுத்தும் விதமாக கருதப்படுது. இத்தனை நற்குணங்களை கொண்டிருக்கக்கூடிய காகத்திற்கு நம்ம தினமுமே உணவு வைப்பது அப்படிங்கிறது நம்ம முன்னோர்களுக்கு வைப்பதற்கு சமமாக பார்க்கப்படுது. இப்போ நிறைய வீடுகளில் பார்த்தீங்க அப்படின்னாக்க குறிப்பிட்ட அமாவாசை தினங்களில் பித்ரு பூஜை செய்து முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்வாங்க. அதே மாதிரி அந்த குறிப்பிட்ட நாளன்னைக்கு வீடுகளில் முன்னோர்களுடைய படங்கள் எல்லாத்தையுமே வைத்து அவங்களுக்கு படையலிட்டு காகத்திற்கு கட்டாயமாக உணவு வைப்பாங்க. இப்படி நம்ம குறிப்பிட்ட அமாவாசை தினங்களில் செய்தாலுமே தினமுமே உணவு வைப்பது அப்படிங்கிறது நமக்கு அதிகப்படியான பலன்களை பெற்றுத்தரும். அப்படி என்ன பலன்கள் கிடைக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டிற்கு உள்ள நுழையக்கூடிய தீய சக்திகள் எல்லாத்தையுமே இந்த காகமானது கரைந்து ஓடோட வைக்கும் அப்படின்னு சொல்லி நம்பப்படுது. அதே மாதிரி நம்ம சிறு வயதில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய தாத்தா பாட்டி சொல்லியிருப்பாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, வீடுகளில் காகம் கரைந்தது அப்படின்னு சொன்னாக்க அந்த குறிப்பிட்ட நாளன்னைக்கு நம்ம வீடுகளுக்கு உறவினர்கள் வருவாங்க அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். இப்படி இந்த உறவினர்களுடைய வருகையை கூட இந்த காகமானது முன்கூட்டியே அறிந்து அது நம்மளுக்கு தெரிவிக்கக்கூடிய விதத்தில் கரைந்து காட்டும். இது நிறைய பேர்த்து வீடுகளில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா கட்டாயமாக நடந்திருக்கும். அதே மாதிரி நம்ம காகத்திற்கு தினமுமே உணவு வைப்பது அப்படிங்கிறது நம்ம வீடுகளில் ஏதாவது ஒரு பிரச்சனைகளோ இல்லை அசம்பாவிதங்களோ நடக்க போகுது அப்படின்னு சொன்னால் கூட இப்படி நம்ம தொடர்ந்து காகத்திற்கு உணவு வைக்கக்கூடிய காரணத்தால் அந்த பிரச்சனைகளோ அசம்பாவிதங்களோ நம்ம வீடுகளில் நெருங்கவே நெருங்காது. இப்படி இந்த காகத்திற்கு தினமுமே உணவு வைப்பது அப்படிங்கிறது நம்ம முன்னோர்களுக்கு உணவிடுவதற்கு சமமாக பார்க்கப்படுது. அப்பேற்பட்ட புண்ணியத்தை தரக்கூடிய இந்த காகத்திற்கு உணவு வைக்கக்கூடிய காரணத்தால் நம்ம வீடுகளில் என்னென்னைக்குமே குடும்ப ஒற்றுமையானது பலப்படும். அதே மாதிரி காகத்திற்கு உணவு வைப்பது அப்படிங்கிறது சனி பகவானை திருப்திப்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான செயல் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா சனி பகவானுடைய வாகனம் எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த காகம். இப்படி இந்த காகத்திற்கு உணவு வைப்பதால் நமக்கு சனி பகவானால் ஏற்படக்கூடிய தொந்தரவுகள் சற்று குறைவதற்குண்டான வாய்ப்பு ஏற்படுது. அதே மாதிரி காக்கையின் வடிவம் கொண்டு யமதர்மன் பூலோகத்திற்கு வருவதா ஒரு ஐதீகம் இருக்கு. இப்படி இந்த காக்கை வடிவம் கொண்டு வரக்கூடிய யமதர்மனுக்கு நம்ம உணவிடும் பொழுது கண்டிப்பாக யமதர்மன் மகிழ்ச்சி அடைவார் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. இப்படி ஒரே நேரத்தில் சனி பகவானையும் யமதர்மரையும் மகிழ்ச்சி அடைய செய்யக்கூடிய காரியம் எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா காகத்திற்கு உணவு வைப்பது. மொத்தத்தில் நம்ம வீடுகளில் தினமுமே காகத்திற்கு உணவு வைப்பதால் சனி பகவானுடைய அருளை பெறுவதோடு மட்டும் இல்லாமல் யமதர்மன் மற்றும் முன்னோர்களுடைய ஆசையும் பார்த்தீங்கன்னா பரிபூர்ணமாக கிடைக்குது. காகத்தை வழிபடுவது அப்படிங்கிறது இன்றைக்குமே கிராமப்புறங்களில் கண்டிப்பாக செய்துட்டு வர ஒரு முக்கியமான வழக்கம் அப்படின்னே சொல்லலாம். நகரப்புறங்களில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த வழக்கமானது குறைஞ்சிக்கிட்டே தான் வருது. ஆனால் இன்றைக்குமே கிராமப்புறங்களில் அதுலேயும் குறிப்பாக பெண்கள் இந்த வழிபாட்டை மேற்கொள்வாங்க. எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உடன் பிறந்தவர்கள் என்னைக்குமே ஆரோக்கியமாக இருக்கணும், மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும், என்றைக்குமே தங்களோடு பாசமாகவும் ஒற்றுமையாகவும் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த வழிபாடானது மேற்கொள்ளப்படுது. இப்படி இந்த காக வழிபாட்டிற்காக எந்த மாதிரியான விஷயங்களை செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தினமும் உணவு வைக்கக்கூடிய இடத்தை முழுவதுமே சுத்தப்படுத்தி முடிச்சதுக்கு அப்புறமா அதற்கு மேலே ஒரு வாழை இலையை பரப்பிடுவாங்க. அப்படி அந்த வாழை இலையில அன்றன்னைக்கு சமைத்த உணவுகள் எல்லாத்தையுமே கொண்டு வந்து பரிமாறிட்டு காகங்களை கரைந்து கூப்பிடுவாங்க. அப்படி அந்த குரலை கேட்ட உடனே காகங்கள் ஓடோடி வரும். இப்போ ஒரு காகம் வந்தது அப்படின்னு சொன்னா கூட அனைத்து காகங்களையுமே கரைந்து கூப்பிட்டு எல்லா காகங்களும் ஒன்று சேர்ந்து சாப்பிடும்.
இப்படி இந்த காகங்கள் எல்லாமே சாப்பிட்டுட்டு பறந்து சென்றதுக்கு பின்னாடி அந்த வாழை இலையில் என்ன செய்வாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெற்றிலைப்பாக்கு, தேங்காய், வாழைப்பழம், பொறி உருண்டை இது எல்லாத்தையுமே வாங்கி வைத்து வெளிப்படுவாங்க. இப்படி காகங்கள் எப்படி ஒற்றுமையாக என்னென்னைக்குமே இருக்குதோ அதே மாதிரியான ஒற்றுமை எங்களுடைய சகோதரர்களோடும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி பெண்கள் இந்த வழிபாட்டை கட்டாயமாக மேற்கொள்வாங்க. இப்படி இந்த வழிபாட்டை எப்போ மேற்கொள்வாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வருடத்தில் ஒரு முறை, குறிப்பிட்ட இந்த நாள் கிழமை அப்படின்னு சொல்லி எதுவுமே கிடையாது. ஆனால் வருடத்தில் ஒரு முறை இந்த வழிபாடானது கட்டாயமாக செய்யப்படுது. ஆனால் தினமுமே காகத்திற்கு உணவு வைப்பது அப்படிங்கிறது ஒரு வழக்கமாக இருக்கும். இப்போ நம்ம காகத்திற்கு உணவு வைப்பதால் கிடைக்கிற நன்மைகள் பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ அடுத்ததாக காகத்திற்கு உணவு வைக்கும் பொழுது எந்த மாதிரியான தவறுகளை கட்டாயமாக தவிர்க்கணும் அப்படிங்கிறத ஒன்று ஒன்றா பார்க்க ஆரம்பிச்சிடலாம். பொதுவாக இந்த காகங்களோ சரி, இல்லை மற்ற விலங்குகளுக்கோ சரி, உணவு வைப்பது அப்படிங்கிறது நமக்கு பரிபூர்ணமான பலன்களை பெற்றுத்தரும் அப்படின்னே சொல்லலாம். எதனால் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ காகத்திற்கு உணவு வைக்கும் பொழுது சனி பகவானுடைய அருளானது நமக்கு கிடைக்கும். அதே மாதிரி முன்னோர்களினுடைய ஆசையும் கிடைக்கும். இப்போ நாய்களுக்கு நம்ம இரவு நேரங்களில் உணவு வைக்கக்கூடிய காரணத்தால் நமக்கு கால பைரவருடைய அருளானது பரிபூர்ணமாக கிடைக்குது. இப்படி நம்ம ஐந்தறிவு கொண்ட விலங்கினங்களுக்கு உணவு கொடுப்பது அப்படிங்கிறதே நமக்கு மிகப்பெரிய புண்ணியங்களை பெற்றுத்தரும். அப்படி அந்த விதத்தில் நம்ம காகத்திற்கு தினமுமே உணவு வைப்பது அப்படிங்கிறது நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய தோஷங்களோ இல்லை ஏற்படக்கூடிய தோஷங்களையோ முற்றிலுமே போக்கக்கூடிய தன்மை கொண்டது அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. ஆனாலும் நம்ம காகத்திற்கு உணவு வைக்கும் பொழுது நம்ம செய்யக்கூடிய ஒரு சில தவறுகளால் நமக்கு பெரும் பாவங்களானது ஏற்படுது அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. அப்படி என்ன தவறுகள் அப்படின்னு சொல்லி நம்ம வரிசையாக பார்க்க ஆரம்பிச்சிடலாம். முதல் விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பொதுவாக காகங்கள் ஏதாவது ஒரு இடங்களில் மாமிசம் சாப்பிட்டு நம்ம பார்த்துருப்போம். இந்த காகங்கள் மாமிசம் சாப்பிடுது அப்படிங்கிறதுக்காக நம்ம வீடுகளில் அசைவ உணவு சமைக்கக்கூடிய நாட்களில் அசைவ உணவை காகங்களுக்கு வைப்பது அப்படிங்கிறது ரொம்ப பெரிய பாவங்களை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. ஆனாலும் நம்ம வீடுகளில் சமைக்கக்கூடிய அசைவ உணவுகளை நம்ம வீட்டில் வளர்க்கக்கூடிய செல்ல பிராணிகளான நாய்கள், பூனைகள் இது எல்லாத்துக்குமே தரலாம். ஆனால் கண்டிப்பாக காகத்திற்கு உணவு வைக்கும் பொழுது கட்டாயமாக அசைவ உணவை தவிர்த்துக்கணும். எப்போ காகத்திற்கு உணவு வைத்தாலுமே அது சைவ உணவு இருக்கணும். எதனால நான் இவ்வளவு குறிப்பிட்டு சொல்றேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, முன்னோர்கள் எல்லாருமே நம்ம கடவுளா தான் பார்க்கிறோம். அவங்க நமக்கு பரிபூர்ணமான அருளை தரக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லி நம்புறோம். அப்படி அந்த முன்னோர்களுக்கு உணவு வைப்பது அப்படிங்கிறது கண்டிப்பா சைவ உணவா இருப்பது அப்படிங்கிறது தான் நமக்கு பெரும் பாக்கியத்தை பெற்றுத்தரும். அடுத்ததா இரண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம வீடுகளில் நல்ல ஒரு சுபகாரியங்கள் செய்யும் பொழுதோ இல்லை வீடுகளில் ஏதாவது விசேஷங்கள் இருக்கும் பொழுதோ கண்டிப்பா நம்ம சமைத்த உணவுகள் எல்லாத்தையுமே காகத்திற்காக நம்ம கொஞ்சமா படைக்கணும். இப்படி நம்ம படைக்கக்கூடிய உணவானது காகங்கள் வந்து சாப்பிடும் பொழுது அது முன்னோர்களே நம்ம வீடுகளுக்கு தேடி வந்து சாப்பிட்ட பலனை பெற்றுத்தரும். இப்போ நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னாக்கா பண்டிகை நாட்களில் இந்த மாதிரியான வழக்கத்தை கடைபிடிக்க மாட்டாங்க. ஆனால் கட்டாயமாக அமாவாசை நாட்களில் இந்த விஷயத்தை செய்வாங்க. ஆனால் மிச்ச பண்டிகை தினங்களில் இந்த விஷயத்தை செய்ய மாட்டாங்க. அதனால இந்த தவறையும் கண்டிப்பாக தவிர்த்துக்கோங்க. அடுத்ததாக மூன்றாவது விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம வீடுகளில் தினமுமே உணவை சமைத்து முடிச்சதுக்கப்புறமா முதல் வேலையாக செய்ய வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா, காகத்திற்கு உணவு வைப்பது. இப்படி வீட்டில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் அனைவருமே சாப்பிடுவதற்கு முன்னாடி நம்ம இந்த காகத்திற்கு உணவை வச்சிடணும். அதாவது மொத்தத்தில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா எச்சில் படாத உணவை காகத்திற்கு முதல்ல வைக்கணும். இப்படி நம்ம தொடர்ந்து செய்துட்டு வரக்கூடிய காரணத்தால் நம்ம வீடுகளில் என்னென்னைக்குமே முன்னோர்களுடைய ஆசையானது பரிபூர்ணமாக இருக்கும். கூடுதலாக பார்த்தீங்க அப்படின்னாக்கா சனி பகவானுடைய ஆசையும் யமதர்மருடைய ஆசையும் நம்ம வீடுகளில் நிறைந்து இருக்கும். அடுத்ததாக நம்ம நான்காவது தவிர்க்க வேண்டிய தவறு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம வீடுகளில் தினமுமே காகத்திற்கு உணவு வைப்பதை ஒரு கட்டாயமான வழக்கமாகவே வச்சுருப்பாங்க. ஆனால் பக்கத்தில் தண்ணீர் வைப்பது அப்படிங்கிறது ஒரு சிலர் மறந்துடுவாங்க. எப்பயுமே நம்ம காகத்திற்கு உணவு வைக்கும் பொழுது அந்த இடத்தை சுத்தப்படுத்திட்டு உணவை வைத்ததுக்கப்புறமா பக்கத்தில் ஒரு சின்ன தேங்காய் போடலையாவது நம்ம தண்ணீர் வைப்பதை ஒரு வழக்கமாக வச்சுருக்கணும். இப்படி நம்ம வீடுகளில் தினமுமே காகத்திற்கு உணவு வைக்கக்கூடிய காரணத்தால் நல்ல ஒரு நன்மைகள் ஏற்படுவதோடு மட்டும் இல்லாமல் வாழ்க்கையில் நல்ல பெரிய மாற்றங்கள் ஏற்படுவதை நம்ம வீடுகளில் கட்டாயமாக உணர முடியும். இப்போ நம்ம இந்த பதிவின் மூலயமா காகத்திற்கு உணவு வைப்பதால் கிடைக்கிற நன்மைகள், காகத்திற்கு எப்படி உணவு வைக்கணும், காகத்திற்கு உணவு வைக்கும் பொழுது எந்த மாதிரியான தவறுகளை கட்டாயமாக தவிர்க்கணும் அப்படிங்கிறத முழுவதுமே தெரிஞ்சுக்கிட்டோம். இப்படி இந்த காகத்திற்கு உணவு வைக்கும் பொழுது இந்த வழிமுறைகள் எல்லாத்தையுமே முறையாக பின்பற்றி எந்த மாதிரியான தவறுகளை தவிர்க்கணுமோ அதை தவிர்த்து காகத்திற்கு உணவு வைத்து சனி பகவானுடைய அருளை பெறுவதோடு மட்டும் இல்லாமல் யமதர்மருடைய அருளையும் பெற்று முன்னோர்களினுடைய ஆசையையும் பரிபூர்ணமாக பெற்று நல்ல ஒரு சிறப்பான வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு சொல்லி நானும் உங்களுக்காக மனதாக வேண்டிக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும்னு சொல்லி நினைக்கிறேங்க. இந்த பதிவு பிடிச்சிருந்தது அப்படின்னாக்கா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். இந்த பதிவை நான் இதோடு இங்கே நிறைவு செய்கிறேங்க. நாளைக்கு மறுபடியும் ஒரு அட்டகாசமான பதிவோடு உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.